இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் கலாத்தியர் 2:20. எனவே இனி வாழ்பவன் நானல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். பவுல் என்ற அப்போஸ்தலர் ஓர் காரியத்தை கூறுகின்றார். அது என்னவென்றால், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் உயிரோடு இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். அவர் கூற வரும் கருத்து என்ன? எப்போது நானும் என் சுயநலமும் பாவமும் தீய உணர்ச்சிகளும் என்னை விட்டு அகன்று போனதோ, அப்போது என்னுள் இருக்கும் நான் என்ற உணர்வு சிலுவையில் இயேசுவோடு கூட சேர்ந்து அறையப்பட்டு விட்டது. ஆதலால் இப்போது நான் உயிரோடு இருக்கின்றேன் என்றால் உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருப்பது நான் அல்ல, என் உள்ளத்தில் ஆண்டவராகிய இயேசுவே வாழ்கின்றார். இன்றைய திருவசனமும் அதைத்தான் எடுத்துரைக்கின்றது. எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கின்றார். ஆம், நாம், நம் குடும்பம், நம் முன்னேற்றம், நமக்கு மட்டும் எல்லா வசதிகளும் வேண்டும். நாம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தால் போதும், யார் எப்படி போனால் என்ன என்ற எண்ணம் நமக்கு மாறுகிறதோ, அப்போது இயேசு உங்களுக்குள் வர முடியும். அதுவரை சத்ருவான சாத்தான் தான் உங்களை, உங்கள் எண்ணங்களை, செயல்களை கட்டுப்படுத்தி கொண்டு இருப்பான். இன்று ஒப்புக்கொடுங்கள், மற்றவர்களுக்காக நான் வாழ்வேன். விட்டுக் கொடுங்கள், சகித்து போங்கள். பெற்றோரை, மற்றோரை அனுசரித்து போங்கள். ஏழை குழந்தைகள் படிக்க உதவி செய்யுங்கள். உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து வாழுங்கள். அப்படி மட்டும் செய்து பாருங்களேன், தானாகவே உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இப்படியெல்லாம் நாம் மாறினால் மட்டுமே இயேசு உங்களுக்குள் வந்து வாழ முடியும், தங்க முடியும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, பவுலை போல நானும் மனம் மாறி என் பாவங்களையெல்லாம் விட்டு விலகி அவற்றை சிலுவையில் அறைந்து தூயதோர் வாழ்க்கை வாழ்ந்து, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று உரக்க அறிக்கையிடும் வண்ணம் என்னை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.